ஹாய் ஹலோ, வெல்கம் டு மாஸ்க்மேன் ரிவ்யூஸ். துல்கர் சல்மானோட லேட்டஸ்ட் மலையாளம் ரிலீஸ் ஒரு யமண்டன் பிரேமகதா ரிவ்யூவை பார்ப்போம். டைட்டில் தப்பாக சொல்லியிருந்தா மன்னிக்கவும். துல்கர் சல்மான் தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு ஒரு ரவுண்டு போயிட்டு திரும்ப மலையாளத்திலேயே வந்து படம் பண்ணியிருக்காரு. ஒரு யமண்டன் பிரேமகதா, லைட் ஹார்ட்டட் ஃபேமிலி ட்ராமா. ஆஹா ஓஹோன்னு பெரிய ட்விஸ்ட்டோ மைண்ட் பெண்டிங் ஸ்டோரி லைனோ ஸ்டோரி டெல்லிங்கோ எதிர்பார்க்க வேண்டாம். கரெக்டாக சொல்லணும்னா, ஒரு ஆக்டர் பீக்கில் இருக்கிறப்போ தன்னோட ஆடியன்ஸை பேலன்ஸ் பண்ணிக்க ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஃபேமிலி ட்ராமா வந்து பண்ணுவாங்க. அந்த கேட்டகரி தான் இந்த படம். படத்தோட கதைக்கு வருவோம். ஃப்ரீ ஸ்பிரிட்டட் கேரக்டர் லல்லு, அதாவது துல்கர் சல்மான், ஜாலியாக தனக்கு பிடிச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு தனக்கு பிடிச்ச போக்கிலேயே வாழ்க்கையை வந்து ஓட்டிகிட்டு இருக்காப்புல. எந்த ஒரு பொண்ணையும் லவ் பண்ண மாட்டார், ஏன்னு கேட்டால் ஸ்பார்க் வரல அப்படின்னு சொல்லுவார். கொஞ்சம் காலம் கழித்து ஒரு பொண்ணு மேலே ஸ்பார்க் வருது. அதுவும் எப்படி, ஒரு நியூஸ் பேப்பரில் இந்த மிஸ்ஸிங் கிட்னாப்டு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கட்டிங் வருமே, அதை பார்த்து ஒரு பொண்ணு மேலே ஆசைப்படுறாரு. இப்போ அந்த மிஸ்ஸிங் அந்த பொண்ணை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, கண்டுபிடிச்சு என்ன ஆகுது, இதெல்லாம் தான் வந்து படத்தோட ரெஸ்ட் ஆஃப் தி பிளாட். படத்தோட பாசிட்டிவ்ஸ், ரொட்டீனான டெம்ப்ளேட்னான இந்த கதை, அதை மேக்ஸிமம் துல்கரோட சாம்னஸை வச்சு எஸ்கேப் ஆகிட்டாங்க. துல்கரும் ஸ்க்ரீனில் சூப்பராக இருக்காரு, எந்த வித கம்ப்ளைண்ட்டும் அவர் மேலே இல்லை. அவர் கூட வர ஆட்களும் நம்மளை என்டர்டெயின் பண்ணுறாங்க. அடுத்த பாசிட்டிவ், முகம் சுழிக்க வைக்காமல் ஒரு பாப்கார்ன் என்டர்டெய்னராக வந்து இது இருக்குது. மோஸ்ட்லி ஃபேன்ஸ் அண்ட் மாஸ் ஆடியன்ஸ்க்கு வந்து இது உட்காந்துருவாங்க. அவங்க தான் இந்த படத்துக்கு டார்கெட் ஆடியன்ஸ்னு வச்சுப்போமே. சில ஆட்கள் எல்லா படமுமே ஷின்லர்ஸ் லிஸ்ட் கமெடி பாடம் ரேஞ்சுக்கு வந்து எதிர்பார்ப்பாங்க. அப்படிலாம் எதிர்பார்த்தா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு மிக்சட் ரியாக்ஷனை தான் வந்து தரும். மோஸ்ட்லி இந்த ஃபிலிம் ஒர்க் ஆகிறதுக்கு காரணம் துல்கர் கூட கம்பெனி கொடுத்த அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸ் தான். ஷோபின் சேகர், விஷ்ணு உன்னிகிருஷ்ணன் அண்ட் சலீம் குமார், அவங்கவுங்க ரோலை பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி விஷ்ணு உன்னிகிருஷ்ணனோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களை கண்டிப்பாக சிரிக்க வைக்கும். ஃபேக்ட் என்னன்னா, இந்த விஷ்ணு உன்னிகிருஷ்ணன் சொன்னேனே, இந்த படத்தை அவர் வந்து கூட எழுதியிருக்காரு. படத்தோட ஒன் ஆஃப் தி ரைட்டர்ஸும் அவர் தான். படத்தில் எனக்கு செட் ஆகாத விஷயங்களை வந்து பார்ப்போம். லாஸ்ட் ஆக்ட் கொஞ்சம் வந்து ஃபோர்ஸ்டாக தெரிஞ்சுது. படத்தை முடிச்சாகணுமே அப்படின்ற மாதிரி ஹேண்டில் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இன்னொன்று, என்ன தான் லைட் ஹார்ட்டடான படமாக இருந்தாலும் சில சமயங்களில் இது ஏன் வந்து இவ்வளோ நேரம் இழுக்கிறாங்கன்ற மாதிரி தோணுது. தாராளமாக 10-15 நிமிஷத்துக்கு சில சீன்ஸை வந்து கட் பண்ணியிருக்கலாம். 2 hours 45 மினிட்ஸ் ரன் டைம்லாம் இந்த படத்துக்கு கொஞ்சம் ஓவராக தான் தெரிஞ்சுது. படம் இவ்வளோ நேரம் தான் இருக்கணும் அப்படின்ற சொல்கிற தகுதி வந்து கண்டிப்பாக வந்து யாருக்குமே கிடையாது. பட் நாம் பார்த்த விஷயங்களே அதில் திருப்பி திருப்பி பார்க்கும்போது கண்டிப்பாக சொல்ல தோணும். அண்ட் வில்லன் போர்ஷன் வந்து பார்க்கும்போது செம்ம சிரிப்பாக இருந்தது. அதை கண்டிப்பாக பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஓவரால் ஒரு யமண்டன் பிரேமகதா, டைம் பாஸ் ஃபிலிம். துல்கர் அப்படின்ற ஒரு மேஜிக்கை வந்து படத்துலேருந்து எடுத்துட்டோம்னா இது ஒரு பிலோ ஆவரேஜ் ஃபிலிம் தான். அவுட் ஆஃப் 5 ஐம் கோயிங் வித் 2.75 ஸ்டார்ஸ். மாஸ்மேனோட ரிவ்யூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.